cmartstores.com. இனி எல்லாமே ஈஸிதான். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் வடிவமைத்துள்ள புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-08 இந்த செயற்கைக்கோளை சுமந்தபடி SSLVD-3 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து இன்று காலை திட்டமிட்டபடி வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. பூமியிலிருந்து 475 கிலோமீட்டர் உயரத்தில் குறைந்த புவி வட்ட சுற்றுப்பாதையில் இந்த செயற்கைக்கோள் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. இந்த செயற்கைக்கோள் 24 மணி நேரமும் பூமியை கண்காணிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. டெல்லியில் உள்ள சதைவடல் நினைவிடத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்தினர். உள்துறை மந்திரி அமித்ஷா, பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங், பாரதிய ஜனதா தலைவர் JP நட்டா, மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா உள்ளிட்ட கட்சித் தலைவர்களும் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். வாஜ்பாயின் வளர்ப்பு மகள் நமிதா கவுல் பட்டாச்சாரியாவும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார். திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் தொழில்துறை மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனி கவனம் செலுத்தி வருகிறார். இதற்கிடையில் தொழில் முதலீடுகள் ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகிற 27ஆம் தேதி அமெரிக்கா செல்கிறார். அமெரிக்காவில் மிக முக்கியமான நிறுவனங்களின் தலைவர்களை சந்திக்க இருக்கிறார். பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அங்கு கையெழுத்தாகும் என்று அமைச்சர் TRB ராஜா கூறினார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் இந்த மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமி சிறப்பு பூஜைகள் நடக்கின்றன. இந்த சிறப்பு பூஜைகளில் பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்வதற்காக நாளை முதல் வருகிற 20ஆம் தேதி வரை 4 நாட்கள் பக்தர்கள் சதுரகிரி மலை ஏறி சாமி தரிசனம் செய்ய வனத்துறையினரும் மாவட்ட நிர்வாகமும் அனுமதி வழங்கியுள்ளனர். தைவானின் கிழக்கு நகரமான இவாலியனில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டரில் 6.3 பதிவாகி இருக்கிறது. நிலநடுக்கம் ஏற்பட்டதை அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. ஒரே நாளில் ஏற்பட்ட 2வது நிலநடுக்கம் இது ஆகும். எனினும் இதில் எந்த பாதிப்பும் ஏற்பட்டதாக இதுவரை தகவல்கள் இல்லை. இந்த நிலநடுக்கம் பூமியிலிருந்து 9.7 கிலோமீட்டர்கள் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ரபேல் போர் விமானங்கள் வழக்கமாக பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தன. அப்போது ஜெர்மனியில் இருந்து மற்றொரு சிறிய ரக விமானம் அந்த வழியாக சென்றது. இதனால் நடுவானில் அந்த இரு விமானங்களும் மோதின. இதில் ரபேல் போர் விமானம் கீழே விழுந்து நொறுங்கியது. இந்த விபத்தில் 2 விமானிகள் சம்பவ இடத்திலே உடல் சிதறி பலியாகினர். வினேஷ் போகத் பதக்கம் பெற இன்னும் ஒரு வாய்ப்பு இருப்பதாக அவருக்காக இந்த வழக்கில் ஆஜரான இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் வழக்கறிஞர் வில்துஸ் பாத் சிங்கானியா தெரிவித்துள்ளார். அதாவது நடுவர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து சுவிஸ் பெடரல் தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடு செய்ய முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார்.